தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பேரூராட்சியில் செயல்பட்டு வரும் வளம் மீட்பு பூங்கா மாநில அளவில் முன்மாதிரியாக செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ் புன்ராஜ் ஆலிவர் தெரிவித்தார். வல்லம் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் வளம் மீட்பு பூங்காவை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அவர் மாவட்டத்தில் வல்லம் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட 5 பேரூராட்சிகள் தமிழக அளவில் இத்திட்டத்தில் முன்மாதிரியாக உள்ளதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் மா ஆர்த்தி திறந்து வைத்தார். மாவட்டத்தில் KMS 2021-22 நவரை பருவ நெல் சாகுபடி அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. விவசாயிகள் நலன் கருதி இந்த நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் அனைவரும் அரசு வழிகாட்டுதல் படி இணைய வழியில் பதிவு செய்து பயனடைய வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமண்ணா திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆடிப்புற மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக திருப்பதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட பட்டு சேலை ஆண்டாளுக்கு சாத்தப்பட்டு உற்சவம் நடைபெற்றது. பின்னர் இந்த வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கல்யாண விருந்து வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கடல் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் 6 பேரை இந்திய கடலோர காவல்படை கைது செய்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி இரவு கன்னியாகுமரி தென்கிழக்கு கடல் பகுதியில் கடலோர காவல்படையினரின் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த 6 இலங்கை மீனவர்களை கைது செய்ததோடு அவர்கள் வந்த படகையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சோபியான் மாவட்டத்தில் உள்ள அலூரா கிராமத்தில் தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் CRPF காவல்துறையினரும் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதி 2 பேரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த கை துப்பாக்கி மற்றும் AK-47 ரக துப்பாக்கி குண்டுகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனா்.